எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு ஆன்மீக பதிவு தான் பார்க்க போறோம். ஆடி மாதம் பிறந்தாச்சு. ஆடி மாதம் அப்படின்னாலே அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு மாதம். இந்த மாதத்துல நிறைய பண்டிகைகள்லாம் வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்துலதான் விதை விதைப்பாங்க, விவசாயிகள்லாம் விதை விதைப்பாங்க, தை மாதத்துல அறுவடை செய்வாங்க. இந்த மாதத்துல ஆத்துல வந்து நிறைய தண்ணி நிறைஞ்சு ஓடிட்டு இருக்கும். சோ அதனாலதான் நம்ம வந்து ஆடி பெருக்கு வந்து செலிப்ரேட் பண்றோம். ஆடி பெருக்கு அன்னைக்கு அம்பாள் வந்து கர்ப்பமா இருக்கிறதாக ஒரு ஐதீகம். ஆத்துல வந்து நிறைய தண்ணி நிறைஞ்சிருக்கும். சோ அப்ப வந்து ஆத்துக்கு போய் எல்லாரும் காதல கரகமணி எல்லாம் போட்டுட்டு அங்க விளக்கு ஏத்தி வச்சுட்டு சித்திரானங்கள் எல்லாம் பண்ணி எடுத்துட்டு போய் அங்க நெய்வேத்தியம் பண்ணி அங்கேயே சில பேர் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டும் வருவாங்க. சில பேர் இந்த வழிபாட்டை வீட்லயும் அது செய்வாங்க. சோ அதே மாதிரி ஆடி பூர தன்னைக்கே அம்பாளுக்கு வந்து வரைகாப்பு, அதாவது வளையல் மாலை வந்து கட்டி வழிபாடு வந்து செய்வாங்க. கோவில்கள்லயும் சரி வீடுகள்லயும் சரி இந்த ஆடி மாதத்துல ரொம்ப விசேஷமா எல்லாரும் வந்து அம்பாளை வழிபடுவாங்க. சோ இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி நாட்கள்ல நம்ம வந்து தவறாமல் செய்ய வேண்டிய சில வழிமுறைகள் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ பொதுவா இந்த ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி இந்த நாட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டினுடைய வாசல்ல வந்து நல்ல அழகா சாணிலாம் போட்டு மெழுகி அந்த இடத்துல வந்து நல்ல பச்சரிசி மாவால் கோலம் போட்டு அதுவும் வந்து காவி இட்டு வந்து கோல போடுவோம். ஸோ அதை பார்க்குறதுக்கே ரொம்ப மங்களகரமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து தலைவாசல் இருக்கு இல்லையா, இந்த தலைவாசலுக்கு நம்ம இந்த மாதத்தில் வந்து அதிகமான முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும். ஏன்னா இந்த மாதம் பூரா பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கே உரிய ஒரு மாதம். இந்த மாதத்தில் வந்து அம்பாள் வந்து எல்லாருடைய வீட்டுக்கும் இந்த மாதிரி நம்ம பூஜையெல்லாம் செய்யும் பொழுது கண்டிப்பா அந்த வீட்டுல வந்து அம்பாள் வந்து குடியிருப்பான். சோ அந்த டயத்துல வந்து நம்ம இந்த மாதிரியான பூஜைகளை தவறாமல் வந்து செய்யணும். அதை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல வந்து பார்க்க போறோம். இந்த ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி நாட்கள்ல மறக்காம வந்து எல்லாரும் இந்த தலைவாசல்ல வந்து மஞ்சள் தடவி கோலம் போட்டு விளக்கு ஏத்தி வச்சு இந்த அதை வந்து தவறாம வந்து எல்லாரும் வந்து செய்யுங்க. இந்த பத்தின பதிவு டீட்டெயிலா நான் வந்து ஒரு பதிவு வந்து ஷேர் பண்ணிருக்கேன், அதோட லிங்க்கு கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணுங்க. இந்த பதிவுலயும் நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு கிளிப்பிங்கும் வந்து அட்டாச் பண்றேன். சோ நீங்க அதுலயும் வந்து பாத்துக்கலாம். ஸோ அதாவது இந்த தலைவாசலுக்கு நம்ம வந்து ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த தலைவாசல்ல குலதெய்வம் குடியிருப்பதாக சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் அல்லாம இந்த தலைவாசல்ல வந்து பாத்தீங்கன்னா கும்ப தேவதைகள்னு ரெண்டு சைடும் வந்து இருப்பாங்களாம். ஸோ அந்த கும்ப தேவதைகளை குளிர்விக்கிறதுக்காக தான் நம்ம வந்து விளக்கு வந்து ஏற்றி வைக்கிறோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்டைய காலங்கள்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் தான். இது வந்து இன்னைக்கு நேர்த்தி வந்து வந்த பழக்கம் கிடையாது. ஸோ அந்த காலத்திலேயே வந்து நிலைவாசல்ல மஞ்சள் பூசி கோலம் போட்டு இந்த சைடுல வந்து குங்கும பொட்டு வைப்பாங்க. ஸோ சந்தன குங்கும பொட்டெல்லாம் வச்சு நம்ம வந்து பூ வச்சு இந்த நிலைவாசல்ல வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னா ஸோ அங்க வந்து கும்ப தேவதைகளும் அஷ்டலக்ஷ்மிகளும் குலதெய்வமும் குடியிருப்பதாக சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனாலதான் நம்ம வந்து வீடு புதுசா கட்டி குடி போறோம் அப்படின்னா அப்ப தலைவாசல்ல பூஜை வந்து பண்ணுவாங்க. அந்த நிலைவாசல் வந்து பதிக்கும் பொழுது பூஜை வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்ப வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தமான பொருட்கள் நவ ரத்னங்களையும் அந்த நிலைவாசல் படியில வந்து பதிப்பாங்க இல்லையா. ஸோ அது வந்து எதுக்காகனா இதுக்காக தான். ஸோ அந்த நிலைவாசல் படியில மகாலட்சுமி வந்து குடியிருக்கிறதாக ஒரு ஐதீகமும் இருக்கு. அது வந்து ஐதீகம்னு கூட சொல்ல முடியாது, அதுதான் உண்மை. ஸோ அதனால தான் நம்ம வந்து அந்த நிலை வாசலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் வந்து கொடுக்குறோம். தனி வீடாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து கொல்லை வாசல் புறமும் இருக்கும். ஸோ நம்ம வந்து தலைவாசலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவு முக்கியத்துவம் வந்து கொல்லை வாசப்படைக்கும் வந்து கொடுக்கணும். ஸோ அங்கேயும் வந்து இதே மாதிரி மஞ்சள் தடவி சந்தன குங்கும பொட்டு வச்சு கோலம் போட்டு ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகள் எல்லாம் நம்ம வந்து செய்யணும். விளக்கும் வந்து ஏற்றி வச்சிங்க அப்படின்னா ஸோ அம்பாள் வந்து உங்கள் வீட்டிலேயே குடியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்க கண்டிப்பா உங்களால வந்து உணர முடியும். நீங்க இதெல்லாம் வந்து தொடர்ந்து பண்ணிட்டே வர வர உங்களுக்கு வந்து நிறைய நல்ல மாற்றங்களை வந்து உங்களால வந்து உணர முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சுட்டு நம்ம வந்து சாம்பிராணி வந்து தூபம் வந்து காட்டணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம வந்து செய்யணும். ஸோ இது செய்யறதுனால நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அந்த துர் தேவதைகள்லாம் கூட நம்ம வீட்டை விட்டு வெளியில போயிடும். ஸோ அதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த மாதிரி சாம்பிராணி தூபம் காட்டுறோம். ரெண்டாவது அந்த கும்ப தேவதைகளுக்காகவும் நம்ம வந்து காட்டுறோம். ஸோ அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தலைவாசல் வந்து ரொம்ப தாழ இருக்கும். நிறைய பேர் வந்து அந்த தலைவாசல்ல வந்து போகும்போது மறந்துட்டு நம்ம போவோம். அந்த தலையில வந்து நிறைய வந்து இடியும் வாங்கியிருப்போம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா
எதற்காக அப்படின்னா அந்த கும்ப தேவதைகள் வந்து அந்த தலைவாசல்ல குடி இருக்கிறதுனால தான் நம்ம வந்து நம்மளுடைய சிரம் தாழ்த்தி செல்லணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது நம்ம தலை வணங்கி அந்த கும்ப தேவதைகளை வணங்கி நம்ம வந்து உள்ள போறதாக ஒரு ஐதீகம். அதுக்காக தான் அந்த தலைவாசலை வந்து தாழ வந்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி நிலைவாசல் படியில அந்த கதவுகள்ல கிரீச்சின ஒரு சின்னதா ஒரு சத்தம் கூட வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்பப்ப தேங்காய் எல்லாம் ஊத்தி அந்த கதவு வந்து சீரா இயங்கும் படி வச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எதற்காக அப்படின்னா அந்த தேவதைகளும் அஷ்டலட்சுமிகளும் குலதெய்வமும் முக்கியமா குலதெய்வம் வந்து குடியிருக்கு அப்படிங்கிறதுனால தான் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தாங்க. ஸோ அதனால நம்ம வந்து அந்த வழிமுறைகளை வந்து தவற விடாம இந்த மாதிரி ஆடி செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் நம்ம வந்து இந்த வழிபாட்டு முறைகளெல்லாம் வந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் மூலமாக நான் சொல்லணும்னு நினச்சேன். வளையல் மாலை எப்படி கட்டணுங்கிற பதிவு நம்மளோட சேனலில் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணுங்கள். ஆடி மாதத்தில் நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் வந்து ஒரு பதிவு வந்து போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் கொடுக்குறேன். நீங்கள் அதில் வந்து போய் செக் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஸ்லோகங்கள் நம்ம வந்து இந்த மாதத்தில் வந்து படிக்கலாம் அப்படின்னு டீடைல்டா நான் அந்த பதிவு வந்து போட்டிருக்கேன், அதுல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய சந்தேகங்களை பதிவிடுங்க, நான் அதுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். இன்னொரு அருமையான பதிவுல நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.